விரைவிலே உங்களுடைய மகன் அருமை மகன் உதயநிதிக்கு நீங்கள் பட்டாபிஷேகம் ஏற்க போற பண்ணும் போது உங்கள் இயக்கத்தில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை குறித்து பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது சிவி சண்முகம். யோ, உன் வீட்டிலே ஆயத்தெட்டு பிரச்சனை கிடையா சண்முகம்? உன் வீட்டிலே ஆயத்தெட்டு பிரச்சனை கிடையா? ரெட்டை இலை ஒத்த இலை போது மாத்திரது, ஒரு இலை ஓபிஎஸ் எத்தின்னு போறாரு, ஒரு இலை இபிஎஸ் எத்தின்னு போறாரு. உன் கட்சி உடஞ்ச தேங்காய் மாறாயி போய் நுச்சு நூறாயி நாறு ஊர்ல. அதிமுக நீ வந்து திமுக பத்தி பேசுறியா? வணக்கம். அதிமுகவின் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் அவர் எப்போ சுயநலவோட பேசுவாரு, எப்போ சுயநலவு இல்லாத பேசுவாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அடிக்கடி பாண்டிச்சேரி பாடல் தான் இருக்கிறது. சரி, அதனுடைய பர்சனல் லைஃப் ஐ டோன்ட் லைக் டு போக் மை நோஸ் இன் ஹிஸ் பர்சனல் லைஃப் அண்ட் ஹிஸ் பர்சனல் ஹேபிட்ஸ். சிவி சண்முகம் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகுதான் தெரியும் திமுக என்னென்ன நடக்கும். அதாவது அவர் சொல்றது என்ன, திமுக இப்ப அதிமுக நடந்துச்சு பாருங்க, பொதுக்குழுல ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நீயா நானான்னு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவர் சிவி சண்முகம் பத்திரிகையாளர் மத்தியில் பேசியிருக்காரு. நான் திரு சிவி சண்முகம் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுவது என்னவென்று கேட்டால், அதிமுக இஸ் அ கம்பெனி, டிஎம்கே இஸ் அ மூமெண்ட். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா சிவி சண்முகம் வந்து ஒரு அட்வொகேட், லா மினிஸ்டரா இருந்தார். நீங்க அதிமுகவையும் திமுகவையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை குறித்து பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது சிவி சண்முகம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது. அவர் என்ன திரும்ப சொல்லிட்டாரு, என்ன இரண்டாம் கலைஞர், இப்படியெல்லாம் என்ன வந்து புகழ்ந்து பேசாதீங்க, என்ன வேணா சின்னவர் வேணா சொல்லிட்டு போங்க. ஏன் என்ன சின்னவர்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நான் சின்னவன், எல்லோருவிடம் எல்லோருவிடமும் நான் சின்னவன், எனவே என்னை சின்னவர் என்று சொல்லலாம் என்று சொன்னார். சோ அவருடைய வார்த்தையில சின்ன வயசுல எவ்வளவு ஒரு முதிர்ச்சி இருக்குது, எவ்வளவு ஒரு அனுபவம் இருக்குது, எவ்வளவு ஒரு தன்மை இருக்குது, எவ்வளவு ஒரு பொறுமை இருக்கு, எவ்வளவு ஒரு தன்னடக்கம் இருக்கு. தளபதியினுடைய மகன், தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் கூட அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ள குறித்து சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது கூட, அன்பகத்தின் அண்ணனே, அறிவாலயத்தின் இளவரசனே, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்தையே, திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறையே, எங்களின் இளைய தளபதியே, எங்களின் இளைய தலைவனே, சட்டமன்ற உறுப்பினரே, சட்டமன்றத்தின் கதாநாயகனே, சட்டமன்றத்தின் இளம் நாயகனே, அரசியலின் இளம் நாயகனே, எங்கள் எதிர்காலமே, எதிர்கால எங்கள் தமிழக முதல்வரே என்றெல்லாம் நானும் பேசுவது உண்டு. ஆனால் அதை அவர் விரும்பவில்லை, அதை அவர் விரும்பவில்லை. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை விரும்பவில்லை. தளபதி உதயநிதி என்று சொன்னோம், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னோம், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த புகழ்ச்சியும் எனக்கு தேவையில்லை, நான் தொண்டனாக இருக்கிறேன். லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள், கழக நிர்வாகிகள் இளைஞரணி செயலாளராக பணியாற்ற சொல்லி எனக்கு உத்தரவிட்டார்கள். எனவே அந்த உத்தரவுக்கு அடிபடிந்து நான் என் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் சின்னவனாகவே இருக்கிறேன், என்ன சின்னவர் என்று அழையுங்கள் என்று எவ்வளவு ஒரு பெருந்தன்மையோடு அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனா இந்த சிவி சண்முகம் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகுதானே திமுக என்ன நடக்கும் அப்படின்னு நீ சொல்றன்னா, நான் என்னத்த சொல்றது? நான் குடியாத்துக்குமர ஸ்டைலே வேற, சமூக வலைத்தளங்களே எல்லாருக்கும் தெரியும் குடியாத்துக்குமரன் எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு. சிவி சண்முகம், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டா 40, 60, 90, குவார்டர், ஹாஃப், ஃபுல், ஜின்னு, வீறு,
பிராந்தி, விஸ்கி, சுட்டகஞ்சி, சுடகஞ்சி, சாராயம், கல்லு, இதுதான் உனக்கு தெரியும், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. சோ நீ அப்படிதான் பேசுவ. உதயநிதி ஸ்டாலின் பட்டாபிஷேகம் நடந்தாதானே திமுக என்ன நடக்கும்னு சொல்ல வர சிவி சண்முகத்துக்கு சொல்றேன். அப்ப தளபதி யாரு? தலைவர் கலைஞருடைய மகன். 14 வயசுல இருந்து தளபதி அரசியல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார். பள்ளி மாணவர் பருவத்திலிருந்து எங்க தளபதி கார் டிரைவர் கால் தூசிக்கு கூட சிவி சண்முகம் நீ எல்லாம் ஈக்குவல் கிடையாது. அச்சா 14 வயசுல அரசியலுக்கு வந்தாரு. 16 வயசுல தென்னாட்டு காந்தி அண்ணாவை கொண்டு வந்து கழகக்கொடி ஏற்றி இளைஞர் திமுக துவங்கினாரு. நாடகத்தில் நடிச்சாரு. பேச்சாளர் நாடு முழுவதும் உலா வந்தாரு. தேர்தலில் நின்று வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர் ஆவராரு. இளைஞர் அணி ஐவர் குழு ஒருவர் ஆவராரு. இளைஞர் அணி செயலாளர் ஆவராரு. ஒரு வருஷம் மிசால இருக்கிறாரு. 89 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆவராரு. 2 முறை மேயர் ஆவராரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆவராரு. எதிர்கட்சி தலைவர் ஆவராரு. துணை முதலமைச்சர் ஆவராரு. இன்னைக்கு முதலமைச்சர். சொல்ல வருகிற செய்தி, எப்பயாவது தளபதி வந்து தலைவர்கிட்ட போயிட்டு எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்டாரா? அங்க வடமாநிலத்தில் அகிலேஷ் யாதவுக்கும் அப்பனுக்கும் புள்ளிக்கு சண்டை வந்துச்சு. இப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் பட்டாதுன்னு திமுக என்னென்ன சலசலப்பு, என்னென்ன கலவரம், கட்சி என்ன நிலைமை வரும்னு சொல்ற குடிகாரன் சிவி சண்முகத்துக்கு சொல்றேன், தளபதி யாரு? தலைவருடைய புள்ள. என்னைக்காவது எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டார போயிட்டு தளபதி போயிட்டு நம்முடைய தலைவர் கலைஞரிடத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரை பார்த்து எப்பயாவது எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி தளபதி கேட்டாரா? துணை முதலமைச்சர் கூட அவர் கேட்கவில்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூட அவர் கேட்கவில்லை. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் முடிவு செய்து தலைவரிடத்திலே தளபதிக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கலாம், அவர் ஏற்கனவே மேயராக இருந்தவர், உள்ளாட்சி நல்லாட்சி நடத்துவார் என்று சொல்லி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் சொல்லி அவருடைய உழைப்புக்கு மரியாதை தர வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சரும் அதுபோல்தான் தலைவரும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் முடிவு செய்து தளபதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை தந்தார். அவர் முதலமைச்சர் ஆனது எப்படி என்று கேட்டால், தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆக்கினார். தலைவர் கலைஞர் இந்த மண்ணுளிகள் வாழும் வரை அவர் கட்சி தலைவர் பதவிக்கோ முதலமைச்சர் பதவிக்கோ ஆசைப்படவில்லை. 10 வருடங்களுக்கு முன்பே தலைவர் தளபதி சொன்னார், இந்த மண்ணுளிகள் தலைவர் கலைஞர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். தலைவர் கலைஞர் வாழ்கிற காலமெல்லாம் அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நான் அவருக்கு மகனாக மட்டுமில்லாமல் நான் அவருக்கு தொண்டனாகவும் இருக்க விரும்புகிறேன். தொண்டன் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை என்று சொன்னவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் பேச முடியாத சூழ்நிலை, தொண்டை குழியிலே ஒரு பைப் போட்டு யாரிடத்திலும் பேச முடியாத சூழ்நிலை, வீட்டிலே ஓய்வு இருக்கிறார். அப்பொழுது கூட செயல் தலைவர் என்ற பொறுப்புக்கு தான் வந்தாரே தவிர அவர் கட்சியின் தலைவர் பொறுப்பு இருக்கவில்லை. தலைவர் இருக்கும் முறை அவர்தான் தலைவர். ஏன் இனமான பேராசிரியர் உடல்நிலை சரியில்லாமல் இனமான பேராசிரியர்கள் வீட்டிலே இருக்கிறார். பேச்சு மூச்சு எல்லாம் போயிடுச்சு. கண்ணு திறந்து பார்க்கிறார். தளபதி நினைத்திருந்தால் அப்பொழுதே இன்றைய பொதுச் செயலாளர் எங்கள் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களை அன்றைக்கே பொதுச் செயலாளராக்கியிருக்கலாம். இந்த மண்ணுலகில் பேராசிரியர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் பொதுச் செயலாளர் என்று தலைவர் தளபதி சொன்னார். அதுபோல் தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகில் வாழும் வரை, அவர் ஓய்வெடுக்க செல்லும் வரை அவர்தான் கழகத்தின் தலைவர். அவர் ஓய்வுக்கே ஓய்வு எடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்த பிறகுதான் பொதுக்குழுவிலே அனைவரும் முடிவு செய்து தலைவரை தளபதி அவர்களை தலைவராக்கினார். இந்த நாட்டு மக்கள் அவரை முதலமைச்சராக்கினார். அச்சா அதுதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் இளைஞரனை சேலர் வந்தார சாதாரண வரல. சிவி சண்முகத்துக்கு சொல்றேன், உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட், உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு உன்னெல்லாம் இவ்வளவு வர்த்து இவ்வளவு ஒரு வர்த்தான பர்சனா நீ சிவி சண்முகம் கிடையாது. உனக்கெல்லாம் நான் இவ்வளவு மரியாதை கொடுத்தெல்லாம் பேசுறதுக்கு கேட்டா, யோ உன் வீட்டிலே 1008 பிரச்சனை கிடையா சண்முகம், உன் வீட்டிலே 1008 பிரச்சனை கிடையா. ரெட்டை இலை ஒத்த இலை போது மாதிரி தெரியுது. ஒரு இலை ஓபி சேர்த்துன்னு போறாரு, ஒரு இலை இபிஎஸ் சேர்த்துன்னு போறாரு. தண்ணி பாட்டில் அடிக்கிறான், சோடா பாட்டில் அடிக்கிறான், செருப்பு அடிக்கிறான், சேரை தூக்கி போடுறான்,
நான் தான் தலைவர் இபிஎஸ் சொல்றாரு, நான் தான் தலைவர் ஓபிஎஸ் சொல்றாரு. ஒருத்தன் இபிஎஸ் வாழ்கான்றான், ஒருத்தன் ஓபிஎஸ் வாழ்கான்றான், ஒருத்தன் இபிஎஸ் பேசினாயோ வக்காரியான்றான், ஒருத்தன் ஓபிஎஸ் பேசினாயோ வக்காரியான்றான். நீ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற, அவன் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றான். உன் கட்சி உடஞ்ச தேங்காய் மாறாயி போய் நுச்சு நூறாயி நாறு ஊர்ல. எப்படி இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் தகராறு வந்த போது உங்க கட்சியை உடச்சாங்க, கட்சியை பேன் பண்ணாங்க பாரு. அப்ப நீங்க ஆர்கே நகர்ல என்ன சின்னத்தில் நின்னீங்க? ஆர்கே நகர்ல நீங்க என்ன சின்னத்தில் நின்னீங்க? என்னது லைட் சின்னம், ஒரு கம்பம் ரெண்டு லைட்டு, அந்த சின்னம் கொடுத்தாங்க உங்களுக்கு. ஜெயலலிதா கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயலலிதா கட்சி. உங்க கட்சி ரெண்டா உடஞ்சிச்சு, அப்புறமா ஒன்னானீங்க, திரிய போனீங்க, திரிய ரெட்டையில வாங்கினீங்க, திரிய கட்சி ஆபீஸ் வாங்கினீங்க. அதே நிலைமை இப்ப ஏற்படும் போது, அதே நிலைமை இப்ப ஏற்படும் போது உங்க கட்சி ரெண்டா உடையும் போது, ஒரு பக்கம் இபிஎஸ், ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் அந்த பொம்பளை கிளம்பிச்சு. யாரு ஜெயலலிதா போட்டு தெளிச்சு பாரு, சசிகலா, அது ஒரு பக்கம் கிளம்பிச்சு. ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் இபிஎஸ், நுச்சு நூறாயி நாசாயி கப்பு நாரெட்டு போச்சு. அதிமுக நீ வந்து திமுக பத்தி பேசுறியா? நீ திமுக பத்தி பேசுற, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுறியா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சாதாரணமா அரசியலுக்கு வரல சண்முகம், உன்ன மாறலாம். நீ குவாட்டர் 90 40 60 ஆஃப் புல்லு அடிச்சுட்டு அரசியலுக்கு வந்த. ஆனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அப்படி அரசியலுக்கு வரல, அவர் தளபதியின் பிள்ளை, தலைவர் கலைஞரின் பேரப்பிள்ளை. ஆனால் சிறு வயதிலிருந்து கட்சியின் மீது அவருக்கு இருந்த உணர்வு, பிளட் ஜீன், டிஎம்கே பிளட், டிஎம்கே ஜீன். முரசொலி அறக்கட்டளை தலைவர் முரசொலி என்ன தெரியும் உங்களுக்கு? நமது எம்ஜிஆர் அது கூட இல்லை, டிடி விஜயநகர் போயிடுச்சு. இப்ப என்ன நமது அம்மாவோ என்னவோ சும்மாவோ வச்சிருக்கீங்க. முரசொலி வந்து இந்த உலக அரசியல் அரங்கில், இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான கட்சிகள் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கட்சிகளுக்கு லட்சக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கும். ஆனால் அந்த லட்சக்கணக்கான அரசியல் கட்சி பத்திரிகைகளிலே முதன்மை பத்திரிகை எதுவென்று கேட்டால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு, தலைவர் கலைஞர் 14 வயதில் கையெழு பத்திரிகையாக துவங்கிய முரசொலி. அந்த முரசொலிக்கு அறக்கட்டளை தலைவர், அவர் முரசொலிக்கு அறக்கட்டளை தலைவராக வந்த பிறகு முரசொலி சர்க்குலேஷன் எங்கேயோ போயிடுச்சு. முரசொலி வந்து நமக்கு எங்கனால சப்ளை பண்ண முடியல, உற்பத்தி அவ்வளவு முரசொலி, அவ்வளவு முரசொலி. முரசொலி படிக்காதவங்க யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு முரசொலியை கலைஞர் 14 வயதில் கையெழு பத்திரிகையாக துவைக்க முரசொலியை உலகத்தின் சிறந்த அரசியல் பத்திரிகை, திராவிட இனத்தினுடைய போர் முரசாக மாற்றி காட்டியவர் அண்ணன் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், சின்னவர் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் என்ன சின்னவர்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தலைவன் சொல்றத ஒரு தொண்டம் கேட்கணும். ஆனா நாங்க அண்ணன் உதயநிதி இளைய தலைவனா ஏத்துக்கினாச்சு, நாங்க ஏத்துக்கினாச்சு. அவர் வேணான்னு சொல்லலாம், அவர் என்னை இரண்டாம் கலைஞர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லலாம், அவர் எங்களை இளைய கலைஞர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லலாம், அவர் எங்களை வாலிப கலைஞர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா நாங்க சொல்றோம், என் கண்ணுக்கு நீங்க வாலிப கலைஞரா தெரியுறீங்க இளைய தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களே, என் கண்ணுக்கு இரண்டாம் கலைஞரா தெரியுறீங்க அண்ணன் இளைய தளபதி உதயநிதி அவர்களே, இன்னும் சொல்ல போனா என் கண்ணுக்கு நீங்க வாலிப பெரியாரா தெரியுறீங்க, ஏன்னா பெரியார் கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். என் கண்ணுக்கு நீங்க வாலிப அண்ணாவா தெரியுறீங்க, என் கண்ணுக்கு இரண்டாம் தளபதி ஸ்டாலினா தெரியுறீங்க. என் கண்ணுன்னு சொன்னா தொண்டன் கண்ணன் சொல்றேன். இவ்வளவு வரலாறுக்கு சொந்தக்காரர் எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இவரை உழைத்த காரணத்தால் தான் அவர்தான் இளைஞரணி செயலராக பெற வேண்டும், நாங்கெல்லாம் அடம் பிடித்தோம். நான் ஓப்பனா பேசுறேன், நான் எது ஒன்னும் ஓப்பனா பேசிடுது, அதனால பல பிரச்சனைகளும் சந்திச்சிருக்கிறேன். இப்பயும் ஓப்பனா பேசிடுறேன், என்னை பத்தி ஒன்று ரெண்டு தப்பா கூட சொல்லுவாங்க, பட் ஐ எம் நாட் பாதர் அபவுட் தட். நான் எதையும் எதிர்பாராமல், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஐ எம் சர்வீஸ் அகைன் பார்ட்டி. எதையும் எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய தொண்டன் ஆச்சுங்களா. தளபதி ஒன்னும் அண்ணன் உதயநிதி இளைஞரணி செயலாளர் ஆக்கல, அவர் இளைஞரணி செயலாளராக கொண்டு வரணும்ன்ற எண்ணம் கூட அவர் கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர், அத்தனை நகர ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், குறிப்பாக இளைஞரணியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய பேரூர் கழக, ஊராட்சி கழக, கிளைக்கழக நிர்வாகிகள், எங்களை போன்ற பேச்சாளர்கள், தளபதியை விடாம நிக்க வச்சு, காரை நிக்க வச்சு, அட்டம் பிடிச்சி அவரை நகர விடாம, அண்ணன் உதயநிதி தான் எங்களுக்கு இளைஞரணி செயலாளரை வேணும்னு நாங்கள் அடம் பிடிச்சி, சரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க,
தொண்டனுடைய கோரிக்கை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி வேற வழி இல்லாம தொண்டன் விரும்பிட்டான், தொண்டன் தூக்கி பிடிச்சிட்டான் உதயநிதியை. இன்னும் நான் என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லாம சரி, தொண்டர்கள் விரும்புகிறார்கள். லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உதயநிதி தான் இளைஞரணி செயலாக வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்த பிறகு தொண்டர்களின் விருப்பத்தை, தொண்டர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது, அதை நிறைவேற்றுவது, அதை நடைமுறைப்படுத்ததான் ஒரு தலைவனின் வேலை என்றுதான் அண்ணன் உதயநிதி அவர்கள், எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களை இளைஞரணி செயலாளர் நியமித்தார். இளைஞரணி செயலாளர் நியமித்த பிறகு அவருடைய பணி எப்படி இருக்கிறது? அவருடைய பணி எப்படி இருக்குது? நான் இன்னொன்னு ஓபனா சொல்லிடுறேன். இந்த விஜயகாந்த் எல்லாம் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்சும் போது கொஞ்சம் பாஸ்டா வந்தாங்க, கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாம் அப்படி போனாங்க சினிமா மோகத்தில். அப்படியெல்லாம் இருந்து அப்படியெல்லாம் போய் அப்படி இந்த நியூ கம்மர்ஸ் இருக்காங்க பாருங்க, நியூ கம்மர்ஸ் திமுக மேல ஒரு பழி ஒன்று சும்மா போட்டான் 2G. அப்புறமா அது பொய்யும் தெரிஞ்சு போச்சு. அந்த 2G என்னும் போது இளைஞர்கள் ஓட்ட மாத்தி போட்டோம். அதனாலதான் நாங்கள் அத்தம்பு போன அப்புறம் ஆட்சிக்கு வரல. அது பொய். அண்ணன் ராஜா அவர்கள் மிகப்பெரிய புரட்சி செஞ்சாரு, அதை திருப்பி பிளேட்ட திருப்பி போட்டான் ஊழல்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த கேஸ் போறதுக்கு அவன் காரணமா அவனே சொல்லிட்டான், நான் சொன்னது பொய்யன்ட்டான். சோ அந்த இளைஞர், அந்த இளைஞர் சக்தி, லட்சக்கணக்கான இளைஞர் சக்தி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுது வந்தது என்று கேட்டால், எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்று அவர் தமிழ்நாடு முழுவதும் உலா வந்த பிறகுதான் அத்தனை இளைஞர்களும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்பி இப்பொழுது 18 வயது நிரம்பக்கூடிய இளைஞர்கள், 15 வயது 16 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்காக இன்றைக்கு நாங்கள் திமுக சேர்கிறோம் என்று சொன்னார் என்று கேட்டால், அது அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய மக்கள் சக்தி, அவருடைய ஆளுமை திறமை. எனவே அவரை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு சிவி சண்முகம் உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை. நைனா என்ன சொல்றது, பட்டாபிஷேகம் நடந்துட்டா கட்சியில பிரச்சனை வந்துருமா? தளபதிக்கு பட்டாபிஷேகம், யார் இங்க பட்டாபிஷேகம் பண்றாங்க? இங்க என்ன மன்னராட்சியா நடக்குது? ஏ உங்க கட்சி மாதிரியே பேசுறீ, அதிமுக கம்பெனி மாதிரியே. இப்ப அதிமுக கூட சொல்ல முடியாது. இப்ப ஏடிஎம்கே கார பாத்தே, நீ ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? இப்ப ஏடிஎம்கே கார பார்த்தா முன்னெல்லாம் அதிமுக கார போறா போறாங்க. இப்ப நாங்க அதிமுக காரனை கூப்பிட்டு அவன் கரவேஷ்டி கட்டி தானா ஏடிஎம்கே கரவேஷ்டி கட்டி, ஆம்பா நீ ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? ஒருத்தன் நான் ஓபிஎஸ்ஆன்றான், ஒருத்தன் இபிஎஸ் என்றான், ஒருத்தன் ஓபிஎஸ் என்றான், ஒருத்தன் இபிஎஸ் என்றான். உங்கச்சிலேயே பல பிரச்சனை இருக்குது, உங்கச்சிலே பல பிரச்சனை இருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்களாம், எழுதி வச்சுக்க. நான் சண்முகத்துக்கு சொல்றேன், சண்முகம் இன்னும் 10 நாளோ 5 நாளோ அதிகபட்சம் ஒரு மாசம் உன் கட்சியை தேர்தல் கமிஷன் பேன் பண்ண போகுது, தடை பண்ண போகுது. உன் சின்னம் கிடையாது, உன் ஆபீஸுக்கு சீல் வைக்க போறாங்க. ராயப்பட்டில் கூட ஏடிஎம்கே ஆபீஸுக்கு சீல் வைக்க போறாங்க. ஏடிஎம்கே என்ற கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது. என்ன ஓபிஎஸ் ஒரு கட்சி பேர் வச்சுக்க வேண்டிதான், இபிஎஸ் ஒரு கட்சி பேர் வச்சுக்க வேண்டிதான். அந்த பக்கம் அந்த அம்மா ஒன்னு கிளம்பிச்சு சசிகலா, அது ஓபிஎஸ் நீ என்கிட்ட வான்னு கூப்பிடுது. ஓபிஎஸ் சசிகலா நான் இருக்கேன், பன்னீர் என்கிட்ட வா, பன்னீர் என்கிட்ட வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேருவோம். யார் சசிகலா? பன்னீர்செல்வத்தை பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேருவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிய டெட் பாடி ஆக்கிடுவோம். வா ராரா ராரா சரசுக்கு ராரான்னு சசிகலா ஓபிஎஸ் கூப்பிடுது. இபிஎஸ் வேடிக்கை பாக்குறாரு அங்கிருந்து, ஓபிஎஸ் அங்க போயிடுவாரா இல்ல என்ன தலைநா எத்தனை என்கிட்ட வந்துடுவாரான்னு. உங்கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்குது சண்முகம், உங்கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீ அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் நடந்துட்டா திமுக என்ன நடக்குதுன்னு பாருன்னு பேசுற. திமுகடா கொட்டு மலையல் ராபின்சன் பூங்காவில் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சிடா இது திமுக. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த கட்சி, 5 முறை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த கட்சி. ஒரு காலகட்டத்தில் திமுகவில் மதிமுக என்கின்ற ஒரு கட்சி பிரிந்த நேரத்தில், கொடி இல்லை சின்னமில்லை அறிவாளியம் இல்லை என்ற நேரத்திலே நீதிமன்றத்திற்கு சென்று போராடி கொடியும் சின்னத்தையும் அறிவாளியத்தையும் மீட்டு வந்த தலைவனடா எங்கள் தலைவர் கலைஞர், அந்த கலைஞருடைய மகனடா எங்கள் தலைவன் தளபதி ஸ்டாலின், அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவருடைய மகன் எங்கள் இளைய தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர். எனவே ஓப்பனா பச்சையா சொல்லணும்னா சிவி சண்முகத்துக்கு சொல்றேன், எங்க மயிரை கூட போட முடியாது, இது திமுக. அதனால நான் சண்முகத்துக்கு சொல்றேன், உன் வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குது, முதல்ல உன் பஞ்சாயத்தை போய் பாரு,
எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. எங்க கட்சி கட்டுக்கோப்போடு இருக்குது. எங்க தளபதி கிழிச்ச கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம். லட்சுமணன் கிழிச்ச கோட்டை கூட சீதாமா தாண்டிடுச்சு. லட்சுமண கிழிச்ச கோட்டை கூட சீதாமா தாண்டிடுச்சு. ராமர் கிழிச்ச கோட்டை கூட சீதாமா தாண்டிடுச்சு. ஆனா எங்க தலைவர் தளபதி கிழிச்ச கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம். தெரியும் சொல்றேன், தெரியும் சொல்றேன். ராமர் மானை பிடிக்கிறதுக்கு போகும்போது ஐயோ அம்மான் சத்தம் கேட்கும் போது, லட்சுமணன் போகும்போது ஒரு கோட்டை கழிச்சுட்டு போனார், சீதாவை தாண்டாதன்னாரு. அதை தாண்டா பெரிய ஆபத்து வரும். ஆனா சீதாமா தாண்டாங்க, அதனாலதான் ராமாயணமே வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு கோட்டை தாண்டியாச்சு. ஓபிஎஸ் ஜெயலலிதா கிழிச்ச கோட்டை ஓபிஎஸ் இபிஎஸ் தாண்டாச்சு. உங்கச்சி பட்டாசு வெட்டிச்சா எப்படி 100 ரூபா போமா, அந்த மாதிரி கோப்பது. ஆனா என்னன்னா, அதிமுக தொண்டை நினைக்கும் போது தான் ரொம்ப எனக்கு பரிதாபமா இருக்கு. அதிமுக தொண்டன நினைக்குமா? எப்ப என்ன அதிமுக தொண்டன நான் திட்டுறதில்ல. அந்த அதிமுக தொண்டனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்று கேட்டால், அவர் இனி ஜெயலலிதா அடுத்து அவர் தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், அவன் யாரை அதிமுக தொண்டன் யாரை ஏற்றுக்கொள்வான் என்று கேட்டால், எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கேறி இளைஞர்களின் போர் முகட்டு தலைவன், இரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர், இளைய கலைஞர் வாலிப அண்ணா, இளைய பெரியார் அன்னை அஞ்சுகையின் பேரப்பிள்ளை, அம்மையார் தேவளவின் வீரப்பிள்ளை, அன்பகத்தின் அண்ணன் அறிவாலயத்தின் மன்னன், உள்ளாட்சித்துறை நல்லாட்சி நடத்தி தமிழகத்தின் துணை முதலமைச்சராய் பொறுப்பேற்று, கழகத்தின் பொருளாளராய், எதிர்க்கட்சி தலைவராய், கழகத்தின் செயல் தலைவராய், கழகத்தின் தலைவராய், இன்றைக்கு இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். அந்த ஒரு தலைவனுக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று தலைவர் தளபதி மு க ஸ்டாலினை தான் தலைவனாக அதிமுகவின் அப்பாவி தொண்டன் ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அந்த தொண்டன் எந்த நேரத்தில் வந்தாலும் அந்த தொண்டனுக்கு அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல் 24 மணி நேரம் காத்திருக்கும். உங்களை அரவணைப்பதற்கு தளபதி இருக்கிறார். எனவே சி வி சண்முகத்துக்கு சொல்றேன், அண்ணன் உதயநிதி பத்தி எல்லாம் நீ பேசாத. என்ன அண்ணன் உதயநிதி பத்தி எல்லாம் நீ பேசாத? என்ன எல்லா கட்சியிலே இருக்குது. இப்ப பாட்டாளி மக்கட்சியில் டாக்டர் ஐயா இருக்காரு, டாக்டர் ஐயா ராமதாஸ் இருக்காரு. அவருடைய மகன் மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இப்ப அவர் தலைவரா வரலையா? அவர் தலைவரா வரல? மதிமுக மரியாதை கூறிய அண்ணன் வைகோ அவருடைய மகன் வையாபுரி வரல? இப்படி இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கோ. ஆனா அவங்க எல்லாம் வந்ததுக்கும் அண்ணன் உதயநிதி வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி தளபதி உழைத்து தொண்டனால் தலைவனாக்கப்பட்டாரோ, அப்படி எங்கள் இளைய தளபதி, எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முரசொலி அறக்கட்டளை தலைவராக அவர் உழைத்து அவருடைய நிர்வாக தலைவர் திறமையை பார்த்து அவரை லட்சக்கணக்கான எண்ணெய் போன்ற தொண்டர்கள் அவர் இளைஞரணி செயலராக ஏற்றுக்கொண்டோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வருவாரு சண்முகம். ஆனா உதயநிதி தமிழ்நாட்டு முதலமைச்சரா வருவார். அச்சா, அதனால எங்க பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, நாங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம் அரசியல்ல. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் விட்டமின் சி பாலிடிக்ஸ்ல. டிஎம்கேக்கு நல்ல புரோட்டீன் இருக்கு, எங்கள்கிட்ட நல்ல எனர்ஜி இருக்கு. So DMK is the only one party. DMK is an only one party in Tamil Nadu. Respected party. People's party. Honest party. மக்கள் ஏற்றுக்கொண்ட இயக்கம். எங்க கட்சி நிலல கூட உங்களெல்லாம் தொட முடியாது. உங்க பிரச்சனை போய் பாருங்க. பிஜேபி பார்த்துனேங்கிறான், எப்படா உள்ள நுழையிறது, எப்படா உன்னை நாளா உடைக்கிறது, உன் கட்சியில் அத்தனை பேர் தூக்கி போய் எப்படா பிஜேபியில சேர்த்துக்கிறதுன்னு. ஏன்னா நீ சேர்ந்துக்கிறது யார் கூட சேர்ந்துக்கிற? உளவாளி கூட சேர்ந்துக்கிற. என்ன அவன் நம்பர் ஒன் யாரு? அவன் அண்ணாமலை எங்களை பார்த்து ஃபிராடன்றான். அவன் அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை அவன் நம்பர் ஒன் ஃபிராட். அவன் என்ன அவன் கண் என்ன? அவன் திமுக கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு உதவாது, ஜப்பு ஜாடு, இங்கிருந்து தள்ளந்து, இங்கிருந்து நீக்கந்து, இங்கிருந்து கைசாடிகளை வேணா ஒன்றும் அவன் கூட்டி சேர்த்துக்கலாம். ஆனா அவன் கண்ணு பூரா எங்கடாகுதுன்னு கேட்டா அண்ணாமலை பிஜேபி காரன் கண்ணு ஏடிஎம்கே மேலதான் இருக்குது. ஏன்னா அங்க பிரச்சனையாகுது. இந்த நேரம் தான்டா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு வாங்க.
கூத்தாடி ஆடுறான் பிஜேபி. ரெண்டு பட்ட ஊர் எதிரான்னு கேட்டா ஓபிஎஸ் இபிஎஸ் அணி அதிமுக. ஜாகிரதே, நீ என்ன திட்டினா கூட நான் வந்து நீ தமிழ, பிஜேபி காரன் தமிழன் கிடையாது, அவன் வடநாட்டுக்காரன். ஜாகிரதையா பஞ்சாயத்து பண்ணி ஒன்னா இருக்கிறதுக்கு பாருங்க, இல்லையா எல்லாம் வந்து திமுக சேருங்க. தளபதி சேர்த்துக்குவார், சிவி சண்முகம் நீ வந்தா கூட சேர்த்துக்குவா தளபதி. ஆனா அண்ணாரு வழி தண்ணி சேர கூடாது. சிவி சண்முகம் நீ கூட திமுக வந்த தலைவர் தளபதி சேர்த்துக்குவாரு, ஆனா தண்ணி அண்ணாரி வாஜி வரக்கூடாது. அதனால சண்முகத்துக்கு சொல்றேன், பிஜேபி காரன் உன்னை எப்படா உள்ள துந்து உன்னை காலி பண்ணி அத்தனை பேர் தூக்கலான்னு பாத்துனுக்கிறான். அதனால உன் பிரச்சனைய பாரு, உன் ஊட்ட காப்பாத்திக்கோ. சம்சாரம் அது ஒரு மின்சாரம் படத்துல ரகுவீரனுக்கும் அவங்க அப்பனுக்கும் ஒரு கோடு போடுறாங்க பாரு வீட்டுல நடுவுல, அந்த மாதிரி கோடு போட்டு அந்த கோடோட நிக்காம சௌர எலும்பு போதிப்போம். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ தெரியும் சொல்றேன். சம்சாரம் அது ஒரு மின்சார படத்தில் எப்படி வீட்டுல ரெண்டு கோடு, ஒரு பக்கம் ரகுவரம் ஒரு பக்கம் விசு, விசு ஒரு பக்கம் ரகு ஒரு பக்கம், அந்த மாதிரி விசு மாதிரி ஓபிஎஸ், ரகுவரம் மாதிரி இபிஎஸ். அந்த கோடு போடாத கோடு போடாத மாதிரி பாத்துக்கோ. கோடு போட்டா அது மேல சௌர எழுந்துரும், அந்த சௌர எழுந்துடாத மாதிரி பாத்துக்கோ. சோ எங்களை பத்தி எல்லாம் பேச ஒண்ணு தகுதியே இல்ல அச்சா. அதனால சிவி சண்முகம் சொல்றேன், உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னா நேரம் பாண்டிச்சேரிக்கு போ, ஒரு நல்ல ஒரு சரக்கு வாங்கி ஒரு 40, 60, 90 ஒரு குவாட்டரோ ஆஃபோ புல்லோ வச்சுட்டு மல்லாக்கா படுத்துக்கோ. ஓகேவா, எங்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்ல. நைனா சண்முகம் வாய் அடக்கமா வச்சுக்கோ. நன்றி வணக்கம். குடியாத்த குமரன்.